வணக்கம் நண்பர்களே. மனுஷனுக்கு எலி சளி இது ரெண்டுமே தொல்லைதாங்க. சளி வந்துருச்சுன்னா உடம்பை விட்டு போகவே போகாது. அது மாதிரி தாங்க, எலி வந்தால் வீட்டை விட்டு போகவே போகாதுங்க. சரி, வீட்டில் தானே அது பாட்டில் இருக்குன்னு நம்ம விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன செய்யணும்னா அரிசி பருப்பெல்லாம் தின்னுட்டு போயிருங்க. சரி, அரிசி பருப்பை தின்னா தின்னுட்டு போகுதுன்னு விட்டால் வீட்டில் இருக்கிற இந்த துணி அப்புறம் வந்து முக்கியமான டாக்குமெண்ட் எல்லாத்தையும் வந்து கடித்து குதறிடுதுங்க. சரின்ட்டு கடைக்கு போய் எலி மருந்து வாங்கி வச்சா அதை அது முறுக்குன்னு நினச்சிக்கிட்டு நொறுக்கு நொறுக்குன்னு தின்னுட்டு இன்னும் இருக்கான்னு வர கேட்டு வேற வந்துடுதுங்க. சரி, இந்த எலி தொல்லையை நீக்கிறதுக்கு வழியே இல்லையான்னு நினைக்கிறீங்களா? ஈஸியான வழி, அதே நேரம் இயற்கையான முறையில் நம்ம இந்த எலி தொல்லையிலேருந்து விடுபடுவது எப்படின்னு பார்ப்போம். இந்த எலி தொல்லைக்கு தீர்வு இந்த எரிக்கலம் தாங்க. இந்த எரிக்கலை பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்தில் எல்லா இடத்துலையுமே கிடைக்குங்க, எல்லா காடுகள்லேயுமே வளர்ந்துருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த ரோட்டோடும் ஃபுல்லாகவே இது வந்து வளர்ந்து தாங்க இருக்கும். இதை பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி பால் வரும். இந்த பாலை வந்து நம்ம அந்த முள் குத்திருந்துச்சின்னு வச்சுக்கோங்களேன், அதில் வச்சோன்னா அந்த முள் ஆழத்தில் இருந்தால் கூட வெளியில் வந்துடுங்க. இதை இப்போ நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, எலி எங்கெங்கே வருதுன்னு பார்த்து அந்த இடத்துல இதை போட்டுடணுங்க. போட்டிங்கன்னா ஒரு ரெண்டு நாள் அது எடுத்து போட்டு வருவாங்க, மூணாம் நாத்துலேருந்து அந்த எலி வந்து இந்த வாடகைக்கு வரவே வராதுங்க. என்ன நண்பர்களே, எருக்கஞ்செடியோடன்னு ஏதோ பாட்டு படிச்சுட்டு எங்கேயோ கிளம்புற மாதிரி இருக்குது. எருக்கஞ்செடியை தேடி தானங்க போயிட்டு வாங்க, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.